நர்சிங் ஸ்டூடெண்ட் இல்லமா ப்ரொஃபசர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செவன்த் தமிழ் புக்ல மூன்றாவது பருவத்துல முதல் இயல் இருக்கக்கூடிய ஒரு உரைநடை பகுதி தான் பார்க்க போறோம். என்ன தலைப்புனா, திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்ற தலைப்பின் கீழ் ஒரு உரைநடை பகுதி. இதுல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, திருநெல்வேலியை பற்றி கொடுத்திருப்பாங்க. இந்த வீடியோல நான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுதியிருப்பேன். சோ வந்து இதை பார்த்துட்டு நீங்க புக்கை ஓட்டு ரீட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, வாங்க பாக்கலாம். திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. பாண்டியர்களின் தலைநகரம் எது அப்படின்னா மதுரை. பாண்டியர்களின் தலைநகரம் எதுனா மதுரை. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் எதுனா திருநெல்வேலி. பாண்டியர்களின் இரண்டாவது தலைநகரம் திருநெல்வேலி. இந்த திருநெல்வேலியை சுற்றி நெல் வயல்கள் வேலி போல் அமைந்திருந்ததால் திருநெல்வேலி என பெயர் பெற்றது. தற்போது நெல்லை என மருவி வழங்கப்படுகிறது. திருநெல்வேலியை சுற்றி நெல் வயல்கள், அதாவது இந்நகரை சுற்றி நெல் வயல்கள் வேலி போல அமைந்திருந்ததால் திருநெல்வேலி என பெயர் பெற்றது. தற்போது அது மருவி நெல்லை என வழங்கப்படுகிறது, ஓகேங்களா? அடுத்து திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என திருநெல்வேலியை பற்றி ஒருத்தவர் எழுதியிருக்காரு. திருஞான சம்பந்தர் அவர்கள் வந்து திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என திருநெல்வேலியை புகழ்ந்து பாடியுள்ளார். அடுத்து தன்பொருணை புனல்நாடு என சேக்கிலார் அவர்கள் திருநெல்வேலியை பற்றி புகழ்ந்து பாடியிருக்காரு. தன்பொருணை புனல்நாடுனா சேக்கிலாரு, திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி அப்படின்னா திருஞான சம்பந்தர். இந்த திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலின்றது நமக்கு தலைப்பா கொடுத்திருக்காங்க, ஓகேங்களா? திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி அப்படிங்கறத சொன்னது யார் அப்படின்னா, பாடியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். அடுத்து ஆறாவது பாயிண்ட் பாருங்க. பொதிகை மலை அப்படிங்கிறது இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை, ஓகேங்களா? அதை பற்றி சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடி என்ன சொல்லியிருக்காருன்னா, பொதிகையில் ஆயினும் இமயமாயினும் பதியலு அறியா பழங்குடி. பொதிகை மலையை பத்தி சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் பொதிகையில் ஆயினும் இமயமாயினும் பதியலு அறியா பழங்குடி என குறிப்பிட்டுள்ளார், ஓகேங்களா? சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள். அடுத்து ஏழாவது பாயிண்ட் பாருங்க. இலக்கியங்களில் திரிகூட மலை என வழங்கப்படுவது எது அப்படின்னா குற்றாலமலை. இலக்கியங்களில் திரிகூட மலை என வழங்கப்படுவது எதுனா குற்றாலமலை. அடுத்து எட்டாவது பயன் பாருங்க. இந்த குற்றாலமலையையும் குற்றாலத்தை பத்தி புகழ்ந்து பாடக்கூடியதான் குற்றால குருவஞ்சி, ஓகேங்களா? அதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. எட்டாவது பாயிண்ட், வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சுமா, மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா குற்றால குருவஞ்சி. இயற்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர். திரிகூட அப்படின்னா எனது திரிகூட மலைன்றது குற்றால மலை, அதனாலதான் அவர் திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படின்னு அழைக்கப்படுறார், ஓகேங்களா? அடுத்து ஒன்பதாவது பாயிண்ட், திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு எது அப்படின்னா தாமிரபரணி. இது எல்லாத்துக்குமே தெரியும், திருநெல்வேலி பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறு தாமிரபரணி ஆகும். அடுத்ததான் ரொம்ப முக்கியமானது, இந்த தாமிரபரணி ஆறானது தன்பொருணை நதி என்று முன்னர் அழைத்தனர். இந்த தாமிரபரணி ஆறானது தன்பொருணை நதி என முன்னர் அழைக்கப்பட்டது, ஓகேங்களா? அப்ப தன்பொருணை ஆறு என அழைக்கப்பட்ட நதி எது அப்படின்னா தாமிரபரணி, ஓகேங்களா? அடுத்து தாமிரபரணி ஆற்றினுடைய கிளையாறுகளை பாருங்க. கிளை நதிகளை பச்சையாறு, மணிமுத்தாறு, சிற்றாறு, சேர்வலாறு, காரையாறு, கடனாநதி என பல கிளையாறுகள் தாமிரபரணியிலிருந்து பிரிஞ்சு போகுது, ஓகேங்களா? அடுத்து பதினோராவது பாயிண்ட், நெல்லிக்காய் உற்பத்தியில் தமிழகத்தில் முதல் இடம் வகிக்கக்கூடியது அப்படின்னா இந்த நெல்லை மாவட்டம் தான். தமிழகத்தில் முதல் இடம் வகிக்கக்கூடியது நெல்லை மாவட்டம், ஓகேங்களா? நெல்லிக்காய் உற்பத்தியில. அடுத்து பனிரெண்டாவது பாயிண்ட், கடலோரம் மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலிலும் சிறப்பாக நடைபெறுகிறது. கடலோரம் மற்றும் உள்நாட்டு மீன்பிடி தொழிலும் இங்கே வந்து சிறப்பாக நடைபெறுகிறது எங்க திருநெல்வேலியில், ஓகேங்களா? அடுத்து தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் காணப்படும் துறைமுகம் கொற்கை. காவிரி ஆறானது கடலோடு கலக்கக்கூடிய இடத்தில் காணப்படக்கூடியது காவிரி பூம்பட்டினம், புரியுதுங்களா? ஓகேங்களா, தாமிரபரணி கலக்கிறது வந்து கொற்கை. அப்ப அந்த கொற்கை துறைமுகம் வந்து முத்து குளிப்பதற்கு வந்து ஃபேமஸ் ஆனது. கொற்கை துறைமுகம் முத்து குளிப்பதற்கு பெயர் பெற்றது. அந்த கொற்கை துறைமுகத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. முத்துப்படு பரப்பீர் கொற்கை முன்றுரை என்று நற்றினையும், கொற்கையில் பெருந்துறை முத்து அகனானது. முத்துப்படு பரப்பில் கொற்கை முன்றுரை நற்றினை, கொற்கையில் பெருந்துறை முத்து அப்படிங்கிறது அகனானூர். அடுத்து பதினைந்தாவது பாயிண்ட், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் தான் எது அப்படின்னா நெல்லையப்பர் கோயில். நெல்லையப்பர் கோயிலை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலியின் மையத்தில் அமைந்துள்ளது. திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி உரை செல்வர் தாமே.
திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி உரை செல்வர் தாமே அப்படின்னு சொல்லி தேவாரத்துல திருஞான சம்பந்தர் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், திருநெல்வேலியில இருந்த சில தெருக்களினுடைய பெயர்களை கொடுத்துருக்காங்க. தமிழர்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு காரணம் இருக்கும். அது போலதான் திருநெல்வேலியை பொறுத்த மட்டும் காவற்புரை தெரு அப்படின்ற ஒரு தெரு இருந்திருக்கான். அதை ஏன் காவற்புரை தெரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா அங்க வந்து சிறைச்சாலை அப்படிங்கிற ஒண்ணு இருந்திருக்கு. அதனாலதான் அதை காவற்புரை தெரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா காவற்புரை அப்படின்னா சிறைச்சாலை அப்படிங்கிறது பொருள். ஓகேங்களா. அடுத்து 17வது பாயிண்ட் பாருங்க, கூளை கடைத்தெரு. கூளை கடைத்தெரு அப்படின்ற ஒரு தெரு இருக்கு. ஏன் அப்படின்னா கூளம் அப்படின்னா தானியம். கூளை கடைத்தெரு என்பது மருவி கூளை கடைத்தெரு என்றா இருக்கான். ஓகேங்களா. அடுத்து அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். அக்கசாலை தெரு அப்படின்னு சொல்லி ஒரு தெரு இருக்கு. அந்த தெருக்கல்ல அக்கசாலை தெருல பொன்னாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா. அக்கசாலை தெருல பொன்னாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடுத்து 19வது பாயிண்ட், நெல்லை மாநகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது. நெல்லை மாநகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளது. பேட்டை அப்படின்னா வணிகம் நடைபெற்ற பகுதியை தான் பேட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்து 20வது பாயிண்ட் பாருங்க, பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெருமாறனை நெல்லை மக்கள் வரவேற்ற இடம் பாண்டியபுரம். பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெருமாறனை நெல்லை மக்கள் வரவேற்ற இடம் பாண்டியபுரம் எனவும் அவன் தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் வரவேற்ற இடம் திருமங்கை நகர் என்றும் வழங்கப்படுகிறது. அடுத்து 21வது பாயிண்ட், நாயக்க மன்னனின் தலவாய் அரியநாதரின் வழித்தோன்றல் வீரராகவர். அவரது பெயரில் அமைந்த ஊர் வீரராகவபுரம். அவரது துணைவியார் மீனாட்சி அம்மையார் பெயரில் அமைந்த ஊர் மீனாட்சிபுரம் எனவும் வழங்கப்பட்டு வருகின்றன. நாயக்க மன்னனின் தலவாய் வந்து அரியநாதர். அவரின் வழித்தோன்றல் தான் யார் அப்படின்னா வீரராகவர். அவரது பெயரில் அமைந்த ஊர் தான் அப்படின்னா வீரராகபுரம். அவரது துணைவியார் மீனாட்சி அம்மையார் பெயரில் அமைந்த ஊர் தான் மீனாட்சிபுரம் அப்படின்னு சொல்லி வழங்கப்படுது. அடுத்து இந்த அகத்தியர் அப்படிங்கிறவர் வந்து பொதிகை மலையில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொதிகை மலையில அகத்தியர் அப்படிங்கிறவர் வந்து வாழ்ந்ததா சொல்றாங்க. 22வது பாயிண்ட்ல சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்து 23வது பாயிண்ட் பாருங்க, முக்கியமானது, திருநெல்வேலி சீமையை சேர்ந்தவர்கள் யார் யாருன்னு பாருங்க, மரோகத்தின் அப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூட ராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர். மறுபடியும் சொல்றேன் பாத்துங்க, மரோகத்தின் அப்பசலையார், நம்மாழ்வார், பெரியாழ்வார், குமரகுருபரர், திரிகூட ராசப்ப கவிராயர், கவிராச பண்டிதர் போன்ற எல்லாரும் இவர்கள் எல்லாருமே திருநெல்வேலி சீமையை சேர்ந்தவர்களாம். அடுத்து பாருங்க, அயல் நாட்டு மணி அறிஞர்களான ஜி யூ போப், வீரமாமுனிவர், கால்டுவல் போன்றவர்கள்லாம் திருநெல்வேலிக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா. அயல் நாட்டு அறிஞர்கள் ஜி யூ போப், வீரமாமுனிவர், கால்டுவல் போன்ற எல்லாருமே திருநெல்வேலிக்கு வந்திருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பாக்ஸ் டைப்பு ரொம்ப முக்கியமானது, முற்காலத்தில் திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்ற பெயரும் இருந்துள்ளது. வேணுவனம் என்ற பெயரும் இருந்துள்ளது. வேணுவனம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா மூங்கில் காடு அப்படிங்கிறது பொருள். அதாவது திருநெல்வேலியில மூங்கில் காடுகள் வந்து அதிகமாக காணப்பட்டதுனால அதை வந்து என்ன சொல்றாங்க, வேணுவனம் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க திருநெல்வேலியை முற்காலத்தில். ஓகேங்களா. மூங்கில் நெல் அதிகமாக விளைந்தமையால் நெய்வேலி, சாரி, மூங்கில் நெல் அதிகமாக விளைந்தமையால் நெல்வேலி என்று பெயர் வந்திருக்கலாம் என கூறுகின்றனர். அடுத்து ரொம்ப முக்கியமானது, திருநெல்வேலி அருகில் உள்ள ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன. தற்போது ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டம். ஓகேங்களா. தற்போது ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டம். அடுத்து ரொம்ப முக்கியமானது, தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளது. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில திருநெல்வேலியும் கிழக்கு கரையில பாளையங்கோட்டையும் அமைந்துள்ளது. ஓகே. அடுத்து இருக்கக்கூடிய இந்த ரெண்டு க்வெஸ்சனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இரட்டை நகரங்கள் என திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும் அழைக்கப்படுகின்றன. இரட்டை நகரங்கள் என அழைக்கப்படுபவை எவை அப்படின்னா திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, பாளையங்கோட்டையில் அதிக அளவில் கல்வி நிலையங்கள் இருப்பதால் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுகிறது. பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா அங்க அதிக அளவு கல்வி நிலையங்கள் இருக்குதான். ஓகேங்களா. ஓகே. அடுத்தடுத்து நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.